உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். 12வது மலேசிய திட்டத்தில் இந்தியர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுமா? அரசாங்கம் அறிவிக்கவிருக்கும் 12வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாயத்தின் வாழ்வாதாரம் மேம்பாடு அடையக்கூடிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. கடந்த காலங்களைப் போலவே வாய் அளவில் மற்றும் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் இல்லாத திட்டமாக அது இருக்குமா என்றும் மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டனர். 12வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாயத்திற்கான சிறப்பு அம்சங்கள் அனுகூலங்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளதா? முறையான கல்வி வாய்ப்பு, சொத்துடைமை, வர்த்தக வாய்ப்பு, அரசு வேலைகள், இளைஞர்களுக்கான திட்டம், சமூக நல மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு ரீதியிலான அம்சங்கள் சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்றன. அரசாங்கத்தில் ஒரே இந்திய அமைச்சராக திகழும் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனின் பங்கு இதில் எந்த அளவிற்கு உள்ளது? அதோடு மாய்கா சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளதா? பதவிக்காகவும் தேர்தல் சீட்டுக்காகவும் அலைந்து கொண்டிருக்கும் மக்கள் சக்தி, IPF உள்ளிட்ட இதர கட்சிகள் ஒரு பரிந்துரையாவது முன்வைத்துள்ளதா? அரசாங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள பக்கத்தன் ஹரப்பானின் இந்திய தலைவர்கள் இதில் பங்காற்றியுள்ளனரா? அண்மையில் இதன் தொடர்பில் அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறியிருந்தார். அது என்ன கோரிக்கைகள் என்பதை சமுதாயத்தினரிடம் வெளிப்படையாக தெரிவிக்க முடியுமா? இந்த 2021 நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தின் தேவைகள் என்னவென்பது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற வேண்டும். உட்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வாழும் மக்களின் தேவைகளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 10 காலத்தில் சமுதாயத்தின் வாழ்வாதார நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே வருங்கால சந்ததிகள் நிம்மதியாக வாழ்க்கையை இந்நாட்டில் வாழ முடியும். இதற்கிடையில் முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ராசக் தலைமைத்துவத்தின் போது மாய்கா முன்னெடுத்த ப்ளூ பிரிண்ட் திட்டம் என்னவானது? மாய்கா உறுப்பு கட்சியாக அங்கத்துவம் வகிக்கும் தேசிய முன்னணியைச் சேர்ந்தவர்தான் தற்போது பிரதமராக இருக்கும் பட்சத்தில் இந்திய சமுதாயத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ப்ளூ பிரிண்ட் திட்டத்திற்கு மீண்டும் உயிரூட்டப்படுமா? மிக முக்கியமாக 12வது மலேசிய திட்டம் அறிவிக்கப்பட்டதோடு நின்றுவிடாமல் முறையாக செயல்படுத்துவது உறுதி செய்யப்பட வேண்டும் என இந்தியர்கள் எதிர்பார்க்கின்றனர். குடியுரிமை விவகாரத்தில் அரசாங்கம் மேல்முறையீட்டை மீட்டுக் கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் பிறந்த மலேசிய தாய்மார்களின் பிள்ளைகளுக்கு மலேசிய குடியுரிமையை வழங்குவதை அனுமதிக்கும் உயர் நீதிமன்றத்தின் முடிவுக்கு எதிராக அரசாங்கம் செய்துள்ள மேல்முறையீட்டை மீட்டுக் கொள்ள வேண்டும் என மாய்கா தேசிய மகளிர் அணி தலைவி SG உஷாநந்தினி வலியுறுத்தினார். சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை பிரதிபலிக்கும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிலைநிறுத்தப்பட வேண்டும். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டமும் அதையே வலியுறுத்துவதாக அவர் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் குழந்தை பிரசவிக்கும் மலேசிய பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையில் அரசாங்கம் அவர்களுக்கு உரிய உரிமைகளை வழங்க வேண்டும். நீண்ட காலமாக இருந்து வரும் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகூப் அறிமுகப்படுத்தியிருக்கும் மலேசிய குடும்பம் என்ற கொள்கைக்கு ஏற்ப இந்த விவகாரம் கையாளப்பட வேண்டும் என உஷாநந்தினி கேட்டுக்கொண்டார். பெட்ரோல் நிலையங்கள், உணவகங்கள் நள்ளிரவு வரை செயல்பட அனுமதிக்கப்படலாம். பெட்ரோல் நிலையங்கள், உணவகங்கள், மளிகை கடைகள், அங்காடிகள் ஆகியவை அதிகாலை 6 தொடங்கி நள்ளிரவு வரை செயல்பட அனுமதிக்கப்படலாம் என தற்காப்புத்துறை அமைச்சர் இஷாமுடின் உசேன் கூறினார். தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். EMCO எனப்படும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் இருக்கும் இடங்களை தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களிலும் இது அமலுக்கு வரும். சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின், தகவல் பல்லூடக அமைச்சர் அன்வர் முசா, நிதி அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் ஆகியோருடனான அமைச்சர்கள் மட்ட கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகூப் தலைமையிலான தொற்றுநோய் சிறப்பு செயற்குழுவில் தாக்கல் செய்யப்படும்.
பிரதமரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் பிரதமரே இதனை அறிவிப்பார் என்றும் இஷாமுடின் உசேன் கூறினார். கோழி விலையை நிர்ணயிப்பதில் இணக்கம். அதிகாரிகள் கேட்டுக்கொண்டபடி கோழியின் விலையை கிலோ ஒன்றுக்கு 9.50 குறைக்க ஸ்லாங்கோரில் உள்ள 339 கோழி உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு வணிகர்களில் 72.86% விழுக்காட்டினர் இணக்கம் தெரிவித்துள்ளனர். விலையை உடனடியாக குறைக்க 86 வணிகர்கள் ஒப்புக்கொண்ட வேளையில் மேலும் 60 நிபந்தனைகளுடன் அவ்வாறு செய்ய இணக்கம் தெரிவித்துள்ளதாக பயணிட்டாளர் விவகாரம் மற்றும் ஹாலால் உணவுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஜவாவி முக்னி கூறினார். இம்மாதம் 13 முதல் 19 வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது உள்நாட்டு வாணிக மற்றும் பயணிட்டாளர் விவகார அமைச்சின் ஸ்லாங்கோர் மாநில பிரிவுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கம் காணப்பட்டதாகவும் அவர் சொன்னார். இதற்கு முன்னர் வணிகர்கள் 1 கிலோ கோழியை 10.50 முதல் 10.50 வரையில் விற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. 5 நாடுகள் மீதான பயணத்தடை மீட்டுக் கொள்ளப்பட்டது. இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேசம் ஆகிய 5 நாடுகள் மீதான பயணத்தடையை மலேசியா மீட்டுக் கொண்டுள்ளது. அந்த தெற்காசிய நாடுகளின் பயணத்தடையை மீட்டுக் கொள்ளப்படுவதற்கான அறிவிப்பு குடிநுழைவுத்துறை இயக்குநரின் நேற்றைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 8 பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கோவிட் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நாடுகள் மீதான பயணத்தடை உடனடியாக மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது. இருந்தாலும் அந்த பயண அனுமதி மலேசியாவின் நிரந்தர குடியுரிமையை கொண்டவர்கள், நீண்டகால அடிப்படையிலான பயண அட்டையை வைத்திருப்பவர்கள், வர்த்தக முதலீட்டு நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படும் பயணிகள் ஆகியோரை இலக்காக கொண்டு பரிசீலிக்கப்படும் என குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டத்து கைருல் ஜமி டவுட் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. பினாங்கில் சுகாதார நடவடிக்கைகளுக்கு பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் வரவேற்பு. சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடினின் சமீபத்திய அறிவிப்பு பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் முழுமையாக வரவேற்கிறது. பினாங்கில் அதிகரித்து வரும் கோவிட் நோயாளிகளுக்கு இடமளிக்கும் வகையில் தீவிர சிகிச்சை பிரிவு வார்டுடன் கூடிய ஒருகல மருத்துவமனை அமைக்க அமைச்சர் ஒப்புக்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது என அச்சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் கூறினார். பினாங்கு பொது மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதிக ஆபத்தில் உள்ள மற்றும் ஆபத்தான நோய் சம்பவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வசதியாக தனியார் மருத்துவமனைகளுடன் தங்கள் அறுவை சிகிச்சை அரங்குகளை வாடகைக்கு எடுக்க விவாதிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். பினாங்கு பொது மருத்துவமனை எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க சுகாதார அமைச்சு முனைப்புடன் செயல்படுவது நல்லது என்றாலும் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான தினசரி சம்பவங்களின் காரணங்களை ஆராய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தேசிய மீட்சி திட்டத்தின் 2 கட்டத்தில் பினாங்கு மாநிலம் வைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் தினசரி பாதிப்புகள் குறைந்த பாடில்லை. எனவே தொற்று நோயின் தீவிரத்தை மிகவும் தத்ரூபமான அணுகுமுறையாக குறைக்க தடுப்பூசியை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என முகைதீன் கூறினார். வாக்காளர் 18 அரசாங்கம் மேல்முறையீடு செய்யாது. 18 வயதுடையவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படுவதோடு டிசம்பர் 31 அவர்கள் இயல்பாகவே வாக்காளர் பதிவு பெறுவது தொடர்பில் கூச்சிங் நாடாளுமன்றம் அளித்த தீர்ப்பு எதிராக அரசாங்கம் மேல்முறையீடு செய்யாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உயர் நீதிமன்றத்தின் முடிவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதில்லை என முடிவெடுக்கப்பட்டதாக பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் வான்ஜுனைடி கூறினார். உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இணங்க செயல்படும் கடப்பாட்டினை தேர்தல் ஆணையம் கொண்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிந்த் சிங் டியோ எழுப்பிய கேள்விக்கு வான்ஜுனைடி இவ்வாறு பதிலளித்தார். தடுப்பு காவல் மரணத்தின் எண்ணிக்கை தவறானது.
தடுப்பு காவலில் மரணமடைந்தவர்கள் தொடர்பில் உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள எண்ணிக்கை தவறானது என சுவாராம் அமைப்பு சாடியுள்ளது. இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் போலீஸ் தடுப்பு காவலில் மொத்தம் 6 மரணச்சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் அங்கத்தின் போது உள்துறை அமைச்சர் ஹம்சா சைனுடீன் பதிலளித்துள்ளார். அதோடு தடுப்பு காவலில் இறந்தவர்களின் விவரங்களை அவர் தவறாக குறிப்பிட்டுள்ளதாக சுவாராம் அமைப்பின் தலைவர் சிவன் கூறினார். 4 மலாய்க்காரர்கள், 2 இந்தியர்களை உட்படுத்திய 6 மரணச்சம்பவங்களும் மற்றொரு நபரின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை என அமைச்சர் பதில் கூறியிருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாண்டு போலீஸ் தடுப்பு காவலில் உயிரிழந்தவர்களின் பட்டியலில் சிவபாலன் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகியோர் சேர்க்கப்படவில்லை. கைது செய்யப்பட்டு 1 மணி நேரத்தில் இறந்து போன அவ்விருவர்களின் பெயர் விடுபட்டதற்கு காரணம் என்ன? உள்துறை அமைச்சு முறையான தகவல்களை கொண்டிருக்க வேண்டும். அதோடு தடுப்பு காவல் மரணங்களுக்காக காரணத்தை அவர் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் சிவன் கேட்டுக்கொண்டார். 12 லாரிகளை திருடி மறுவடிவம் அமைத்த மூவர் கைது. 28 லட்சம் வெள்ளி பெறுமானமுள்ள 12 லாரிகளை திருடியதோடு ரவாங் ஜலன்பத்து அரங்கில் மறைமுகமாக செயல்பட்டு வந்த கிடங்கொன்றில் அதனை மறுவடிவம் அமைத்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 39 முதல் 41 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் மூவரும் ஷா அலாம், ரவாங், பிஸ்தரிஜயா ஆகிய சுற்று வட்டாரங்களில் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அம்மான் குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் அப்துல் ஜலீல் ஹசான் கூறினார். சம்பந்தப்பட்ட அக்கும்பல் லாரிகளை திருடியதுடன் அதில் பொருத்தப்பட்டிருக்கும் GPS செயல்முறையை கழற்றி எரிந்து விடுவதாக நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி அந்த லாரியை சொந்தத்திற்கு பயன்படுத்தி கொள்ளவோ அல்லது 3வது தரப்பிற்கு விற்பனை செய்வதற்கு முன்னதாகவோ அக்கும்பல் அதன் செசிஸ் மற்றும் இயந்திர எண்களை வேறு எண்களுக்கு மாற்றி அமைத்து விடுகிறது. மாற்றி அமைக்கப்பட்ட அந்த லாரிகளை சம்பந்தப்பட்ட அக்கும்பல் 20,000 முதல் 30,000 வெள்ளிக்கு விற்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அப்துல் ஜலீல் கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.